ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ நிறுவனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சென்னை கிளையில் தினமும் மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9788827500. ஆயுள் கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக 600 பேரை தேர்வு செய்துள்ளதாகவும் தனித்தனியாக கோப்புகள் அனுப்ப உயர்நீதிமன்றம் கூறியுள்ளதாகவும் கூறிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவ்வாறு 100 பேர் வரை விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளரை சந்தித்த அவர் நீட் விலக்கு தொடர்பாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சில கேள்விகளை கேட்டிருந்ததாகவும் அதற்கான விளக்கங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சட்டத்துறை சேர்ந்து அனுப்பியுள்ளதாகவும் கூறினார். திராவிட மாடல் என சொல்லிக்கொண்டு 1000 கோடியில் விளம்பரம் மட்டும்தான் நடக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மோடியை எதிர்க்க ஆள் வேண்டும், ஆனால் அதற்கு ராகுல் ஆள் இல்லை என கூறிய சீமான் இந்தியாவை 50 ஆண்டுகள் ஆட்சி செய்து மாற்றத்தை கொண்டுவராத ராகுல் காந்தி நடைப்பயணம் மேற்கொண்டு மாற்றம் கொண்டு வந்து விடுவாரா என கேள்வி எழுப்பினார். கள்ளக்குறிச்சி கலவர விவகாரத்தில் பள்ளிக்குள் புகுந்து பொருட்களை அடித்து நொறுக்கியதற்காக தேடப்பட்டு வரும் கடலூர் வேப்பூரைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவர் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். மனுவில் தான் ஒரு கேபிள் டிவி மற்றும் பத்திரிகையை நடத்துவதாகவும் செய்தியை சேகரிக்க சென்ற தன்னையும் குற்றவாளி என காவல்துறை சேர்த்துள்ளதாகவும் கூறியிருந்தார். இது நேற்று விசாரணைக்கு வந்தபோது வாட்ஸ்அப் குரூப்பில் பிறரை கலவரத்துக்கு தூண்டும் விதமான குறுஞ்செய்தியை மனுதாரர் பதிவிட்டதாகவும் கலவரம் நடந்த போது சம்பவ இடத்தில் இருந்ததாகவும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்க மறுத்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்தார். கொல்கத்தா துறைமுகம் அருகே கடத்தி வரப்பட்ட ஹெராயினை குஜராத் பயங்கரவாத தடுப்பு பிரிவு மற்றும் DRI இணைந்து பிடித்துள்ளன. சூர்யா நடித்த அயன்பட பாணியில் இயந்திரம் ஒன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 கிலோ ஹெராயினை அதிகாரிகள் கைப்பற்றினர். சட்டவிரோதமான கிரானைட் வெட்டி எடுத்த விவகாரத்தில் விசாரணைக்காக சிபிஐ நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்ற சம்மனை ரத்து செய்ய கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நேற்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இதில் மூத்த வழக்கறிஞர் வாதிட உள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதற்கு மூத்த வழக்கறிஞர் ஆஜராக முடியாத நிலை ஏற்பட்டால் ஜூனியரான நீங்கள் வாதிட தயாராக இருங்கள் என தெரிவித்து மேல்முறையீட்டு மனு மீது அமலாக்கத்துறை பதிலளிக்க 2 வார அவகாசம் வழங்கி வழக்கை 2 வாரங்களுக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. பொறியியல் படிப்புகளுக்கான பொதுப்பிரிவு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. இன்று முதல் நவம்பர் 13 வரை நடக்கும் இந்த கலந்தாய்வு 4 கட்டங்களாக நடத்தப்பட உள்ளது. தேர்வுகள் நடைபெறும் பகுதிகளில் முறைகேடுகளை தடுக்க இணையதள வசதிகளை தற்காலிகமாக தடை செய்யும் அரசுகளின் முடிவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்த நீதிமன்றம் தேர்வுகளில் நடக்கும் குளறுபடிகளை தடுக்க தொழில்நுட்ப ரீதியான வேறு ஏதேனும் நெறிமுறைகள் உள்ளதா என்பதை தெரிவிக்கவும் உத்தரவிட்டது. தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு யாத்திரையை நடத்தவில்லை, பிரிந்திருக்கும் மக்களை இணைப்பதற்கே நடத்துகிறேன் என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தன்னுடைய நடைப்பயணம் எதற்கு என்று விளக்கம் அளித்துள்ளார். நாகர்கோவில் புலியூர் குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிபிஐ வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை வைத்து எதிர்க்கட்சியினருக்கு பாஜக நெருக்கடி கொடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் குறித்து கேட்டபோது தேர்தல் முடிந்த பிறகு யார் தலைவர் என்பது தெரிய வரும் என மழுப்பலான பதிலை கூறினார். பில்கிஸ் பானு கூட்டு பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் 11 பேர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டதற்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த மகுவா மொய்த்ரா தாக்கல் செய்த மனு நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுக்கள் மீது விளக்கங்களை கேட்டு பெறாமல் முடிவெடுக்க முடியாது என கூறிய நீதிபதிகள் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதும் பதிலளிக்குமாறு குஜராத் அரசுக்கு நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கு விசாரணையை 3 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். டெல்லி ராஜ்பாதையின் பெயர் மாற்றப்பட்டதுடன் சேர்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ள நிலையில்
பிரதமர் மோடியால் நேதாஜிக்கு உரிய கௌரவம் வழங்கப்பட்டுள்ளதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி பாராட்டியுள்ளார். பிரிட்டன் முன்னாள் பிரதமர் அட்லி சொன்னது போல், 1947 இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்துவிட்டு பிரிட்டன் வெளியேறியதற்கு முக்கிய காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என சுட்டிக்காட்டியுள்ள சுவாமி, எனவே சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் நேதாஜியே என அறிவிக்க வேண்டிய நேரம் இதுதான் என்று மோடிக்கு அதிரடி அறிவுரை கூறியுள்ளார். இறுதியில் அதிமுக யார் வசம் போகும் என சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 19,994 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் இபிஎஸ் என்று 70.41% பேரும், ஓபிஎஸ் என்று 29.59% பேரும் வாக்களித்துள்ளனர். ஆசிய கோப்பை தொடரின் குரூப் 4 சுற்றில் நேற்று நடந்த போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி ஷாக் கொடுத்தது. முதலில் பேட்டிங் செய்த பாகிஸ்தான் 121 ரன்களுக்கு சுருண்டது. எளிய இலக்கை துரத்தி ஆட வந்த இலங்கை 3 ஓவர்கள் மீதம் இருக்கும் போதே 5 விக்கெட் வித்தியாசத்தில் இலக்கை அடைந்து அபார வெற்றி பெற்றது. நாளை நடக்கவுள்ள இறுதிப் போட்டியிலும் இவ்விரு அணிகளே மோதவுள்ளன. அதன் நேரடி தமிழ் வர்ணனையை உங்கள் சாணக்கியாவில் பார்க்கலாம்.